ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிப்பேர் டு ப்ராக் தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன் இந்த வீடியோல வந்துட்டு நம்ம பேங்க் எக்ஸாம்ஸோட இயர்லி ஸ்டடி பிளானர்ல வீடியோ நம்பர் தேர்ட்டி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுல அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ் உடைய ப்ரில்லன்ஸ் லெவல் வீடியோ தான் நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம் ஓகேங்களா இது இந்த அர்த்மெட்டிக் ப்ராப்ளம்ஸே பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் தோர்த் செட் இந்த இயர்லி ஸ்டடி பிளானர்ல நம்ம டிஸ்கஸ் பண்றது சோ சைட்ல நீங்களும் இதெல்லாமே எல்லாமே பிராக்டிஸ் பண்ணுங்க பேங்க் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பீட் அண்ட் ப்ராக்டிஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஸ்பீட் வேணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் நிறைய இருந்தாதான் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கெய்ஸ் ஓகே நம்ம மொபைல் ஆப்போட நேம் வெப்சைட் நேம் எல்லாமே குடுத்துருக்கேன் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நம்மளோட மொபைல் ஆப் அண்ட் வெப்சைட்ல பேங்க் எக்ஸாம்ஸ்கான வீடியோ கோர்ஸ் வந்து ஆஃபர் பிரைஸ்ல சிக்ஸ் நைன்டி நைன் ருபீஸ்க்கு போயிட்டு இருக்க வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் பிரைஸ் வந்து இன்னும் ஃபியூ டேஸ்க்கு தான் இருக்கும் அதுக்குள்ள யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஓகே கெய்ஸ்

if 20 percentage of the men in the particular colony are literate then find the number of illiterate women in the colony is what percentage of the total number of women in the colony assume that every person in the colony is either literate or illiterate அப்படிங்கற மாதிரி கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா மேல் இருக்காங்க சீ மேல் இருக்காங்க ஓகேங்களா சோ टोटल பாபুলেஷன்ல 60 percentage வந்து women ன்னு கொடுத்திருக்காங்களா

சிக்ஸ்டில பத்து பர்சன்டேஜ் எவ்வளவு சிக்ஸ் சோ நைன்டி பர்சன்டேஜை விட கம்மி தான் ஓகேங்களா நைன்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எவ்வளவு டுவெல் மைனஸ் டுவெல் எவ்வளவுன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் கிட்ட வந்துடும் நைன்டி பர்சன்டேஜ் குள்ள தான் இதோட ஆன்சர் இருக்கணும் எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் குள்ள ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு நான் சூஸ் பண்ணிக்கிறேன் புரியுதுங்களா கைஸ் சிக்ஸ்டில இந்த பிப்டி ஒன் அப்படிங்கிறது எவ்வளவுதான் இதுல கண்டென்ட் ஓகே ஓகே கைஸ் ஃபைன் மீ நெக்ஸ்ட் Okay, so the next question, Pathingena. There are two vessels, A and B, containing a mixture of wine and water in the ratio of 5 is to 6 and 8 is to 15 respectively. Vessel A contains 48 liters of the mixture. 12 liters of the mixture from vessel A is replaced by 23 liters of the mixture from vessel B. The final ratio of wine to the total mixture in the vessel A becomes 23 is to 15 a. தென் ஃபைன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்கு இந்த வந்து நம்ம ஃப்ரம் ஆப்ஷன்ஸ்ல இருந்து கண்டுபிடிச்சோம்னா ஒரே ஸ்டெப்ல கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா என்ன இருக்கு வெசல் ஏல இஸ் இஸ் வாட்டர் வந்துட்டு ஃபைவ் எக்ஸ் இருக்கு ரைட்டா ஃபைவ் இஸ் இஸ் இருக்கு அண்ட் திஸ் வெசல் ஏ ரைட் ஏல ஃபார்ட்டி எயிட் லிட்டர்ஸ் ஆஃப் இருக்கா

ஏ அண்ட் பி ஸ்டட் பிசினஸ் பை இன்வெஸ்டிங் ருபீஸ் அண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் ரெஸ்பெக்டிவ்லி பி யோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க அவங்களுடைய டைம் எடுத்தது போறாங்க ஆப்டர் சிக்ஸ் மந்த்ஸ் பி இன்க்ரீஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் பை அர்டன் பர்சன்டேஜ் அட் ஆஃப் ஒன் இயர் த ப்ராஃபிட் ஷேர்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் ஈக்வல் தென் பைன் ஹவு மச் பர்சன்டேஜ் பி இன்க்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஃபைன் கேஸ் இங்கே டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்குறேன் இன்ட்டு டுவெல் மந்த்ஸ் அட் எண்ட் ஆஃப் ஒன் இயர் டுவெல் மந்த்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கான் ஸோ அதோட ப்ராஃபிட் எதுக்கு ஈக்குவலா இருக்கான் பி வந்துட்டு டுவெண்ட்டி டு தௌசண்ட் ஆறு மாசத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கான் அடுத்தது இந்த டுவெண்ட்டி தௌசண்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்கான் அந்த அமௌண்ட் தெரியாது ஸோ நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன்

ஆல்ரெடி டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்கு அதுல இருந்து தேர்ட்டி டூ தௌசண்ட் ஆயிருக்கு சோ டுவெண்ட்டில இருந்து தேர்ட்டி டூ அப்படிங்கிறது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பிளஸ் டுவெல் சோ டுவெல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃப்ரம் டுவெண்ட்டி இன் டூ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அவ்வளவுதான் அங்க ஓகேங்களா சோ டுவெண்ட்டில இந்த டுவெல் அப்படிங்கறது எவ்வளவு டுவெண்ட்டில பத்து பெர்சன்டேஜ்ங்கிறது டூ ஆ அப்ப டுவெண்ட்டில சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது டுவெல் இருக்குமா கரெக்ட் தானே கேஸ் டுவெண்ட்டில டுவெண்ட்டி டூ இன்டூ சிக்ஸ் டுவெல் சோ சிக்ஸ்டி பெர்சன்டேஜ்

ஓகேங்களா அடுத்தது என்ன நடக்குதுன்னா அந்த குமாருக்கு வந்துட்டு அந்த லேப்டாப்ல டிஃபெக்ட் இருக்கிறதா தெரிய வருது ஸோ ரிட்டர்ன் பண்ண ட்ரை பண்றான் பட் த ஷாப் கீப்பர் வந்து இதுல எயிட்டி பெர்சன்டேஜ் தான் வந்து அவனுக்கு திரும்ப வாட் இஸ் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த ஷாப் கீப்பர் ஹோல் டிரான்சாக்ஷன் எயிட்டி பெர்சன்டேஜ் வந்து குடுக்கறானா ரிமைனிங் வந்துட்டு டுவென்டி பெர்சன்டேஜ் அவன்கிட்ட இருக்குமா எயிட்டினா ரிமைனிங் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் அவனுக்கு பாயிண்ட் ஃபோர்ல டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது கேஸ்

டிஸ்டன்ஸ் பை டைம் ஸோ அப் ஸ்ட்ரீம் ஸ்பீட் அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் த போட் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் எவ்வளவா இருக்கும் 14 லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் எடுத்துக்குது 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோலுக்கு முப்பது கிலோமீட்டர்னா ஃபோர்டீன் லிட்டர் ஆஃப் பெட்ரோலுக்கு ஃபோர்டீன் இன்டூ தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் பை ஃபிஃப்டீன் ஸ்பீட் ஆஃப் த போட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா ஒரு ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க தட் இஸ் வாட் எயிட்னு கொடுத்துருக்காங்க

குவாண்டிட்டி டூ தான் குவாண்டிட்டி டூல என்ன கொடுத்துருக்காங்க ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து ஃபோர் எயிட்டி ஃபோர் தட் இஸ் ஏ ஸ்கொயர் வந்து ஃபோர் எயிட்டி ஃபோர்னா ஓட வேல்யூ இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் எயிட்டி ஃபோர் தட் இஸ் டுவெண்ட்டி டூ சென்டிமீட்டர் ஆக இருக்கும் ஸோ லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது ட்வைஸ் அ சைட் ஆஃப் த ஸ்கொயரா ஸோ லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிருவீங்க அடுத்தது குவான்டிட்டி இது ஃபுல்லா கண்டுபிடிக்க வேண்டாங்க இஸ் ஓகேங்களா ஏன்னா பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் எயிட்டி சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்களா பெரிமீட்டர்னா என்னது பிளஸ் பிரெத் பிரெத் எயிட்டி டிவைடட் பை டூ தட் இஸ்

உங்களால முடியுதுன்னா எப்போ சில பேர் குவான்டிட்டி ஒன்னை ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அதுக்கு உங்களுக்கு வந்து இது ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம் கைஸ் ஓகேங்களா எப்பவுமே குவான்டிட்டி டூ இருக்குனால ரெண்டே ரீட் பண்ணுங்க எதுல ஈஸியரா கண்டுபிடிக்க முடியுது நெக்ஸ்ட்ல ஏதாவது ஷார்ட் கட் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க முடியுதுன்னா அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருங்க

அடுத்தது ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டியும் நம்ம கண்டிப்பா இது ஃபைவ் தேர்ட்டி ஆயிடும் ஈக்குவலா இருக்காது அதே மாதிரி ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இதுல இருந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் பட் இதுல இருந்து இருபது பர்சன்டேஜ் கூட ஸோ ஈக்குவலா இல்ல எயிட்டி எடுத்துக்கோங்க ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் எயிட்டி எவ்வளவு ஃபோர் எயிட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஸோ இது வந்து இதோடைய டுவெண்ட்டி பர்சன்டேஜா இதுவும் இதோட ட்வெண்ட்டி பர்சன்டேஜா அப்ப ப்ராஃபிட் எவ்ளோ கேஸ் தான் தான் கரெக்ட் ஓகேங்களா ஓகேங்களா சால்வ் சால்வ் எப்படி நம்ம பண்ணி ஆகணும் இதையும் நம்ம ஹண்ட்ரட் வச்சுப்போம் இதையும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னு வச்சுப்போம் அப்போ ஹண்ட்ரட் பிளஸ் எக்ஸ் அப்படிங்கிறது ப்ராஃபிட் பை ஹண்ட்ரட் இன்டூ காஸ்ட் ப்ரைஸ் வந்து

Osionfish. 24 இயர்ஸ் AGO, ரேஷியோ ஆஃப் AGES ஆஃப் P அண்ட் R கொடுத்திருக்காங்க ஃபைண்ட் of ஏஜ் ஆஃப் P வென் R உடைய ஏஜ் வந்து 10 அப்படிங்கற மாதிரி கொடுத்திருக்காங்க ஓகேங்களா is ஃபைன் சோ இங்க மூணு விஷயம் வந்திருக்கு P Q R ஃபர்ஸ்ட் வந்து என்னது பிரசன்ட் ஏஜ் 16 இயர்ஸ் AGO, ரைட் பிரசன்ட் ஏஜ் 16 இயர்ஸ் அடுத்தது டுவெண்ட்டி 24 இயர்ஸ் AGO, ரைட்டா right? இந்த மாதிரி ஒரு மூணு விஷயங்கள் கொடுத்துருக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து மிடிலுக்கு கொடுங்க கைஸ் மிடில் என்ன இருக்கு ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் ஆஃப் கியூ அண்ட் ஆர் வந்து செவன்டீன் இஸ் டு ஃபோர்டீன் இருக்கா சோ இது செவன்டீன் பார்ட்ஸ் இதை நான் ஃபோர்டீன் பார்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வேற என்ன கைஸ் கொடுத்துருக்காங்க அடுத்தது பிரசன்டேஜ் இதுல இருந்து பிரசன்டேஜுக்கு வந்தீங்கன்னா செவன்டீன் பார்ட் பிளஸ் சிக்ஸ்டீன் இது ஃபோர்டீன் பார்ட் பிளஸ் சிக்ஸ்டீன் எழுதிக்கலாமா அடுத்தது ரேஷியோ ஆஃப் ஏஜ் ஆஃப் பி அண்ட் கியூ வந்து ஃபோர் இஸ் டூ த்ரீன்னு கொடுத்துருக்காங்களா ஸோ இது ஃபோர் அப்படின்னா இது த்ரீன்னு எழுதியிருக்காங்க ஆர் நான் இதை இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் இதை இந்த சைடு கொண்டு வந்தேன்னா ஃபோர் பை த்ரீ இஸ் டூ ஒன்னு எழுதலாமா ஸோ அப்போ இது என்ன பண்றேன்னா இது ஒன் பார்ட் ஒன் பார்ட் எவ்வளவு செவன்டீன் பார்ட்ஸ் பிளஸ் சிக்ஸ்டீன்னு ஸோ நான் இதை அப்படியே வச்சுக்கிறேன் ஓகேங்களா கைஸ் இந்த இடத்துல ஃபோர் பை த்ரீ ஆஃப் செவன்டீன் பார்ட் பிளஸ் சிக்ஸ்டீன் அப்படின்னு எழுதிக்கிறேன் புரியுதுங்களா கைஸ் ஃபைன்

சிக்ஸ்டீன் மைனஸ் டுவெண்டி ஃபோர் மைன் சைட் சோ ஃபோர்டீன் பார்ட் மைனஸ் எயிட் ஜி க்குவல் டு லெவன் பை சிக்ஸ்னு ஆகுமா சோ இதுவும் இதுவும் கேன்சல் பண்ணீங்கன்னா டூன்னு ஆயிடுமா கைஸ் சிக்ஸ்டி ஃபோர் செவென்டி டூன்னு இருக்கு ஸோ இதுவும் மைனஸ் எயிட் ஸோ சிக்ஸ்டி எயிட் பார்ட் மைனஸ் எயிட் பை ஃபோர்டீன் பார்ட் மைனஸ் எயிட் ஆஹ் ஜீக்குவல் டூ லெவன் பை டூ அப்படிங்குற மாதிரி இருக்கு கரெக்ட் தானே கைஸ் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை என்ன பண்ணலாம் லெவன் பை டூங்கிற மாதிரி இருக்கு சிக்ஸ்டி எயிட் எயிட் பார்ட் மைனஸ் வந்து இந்த சைடு கொண்டு வந்துருங்க கைஸ் அப்ப என்ன ஆகும் நம்ம கொண்டு வந்தோம்னா லெவன் இன்டூ போன் ஃபோர்டீன் இன்டூ லெவன் ஃபோர்டீன் இன்டூ டென் இஸ் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி பிளஸ் ஒரு ஃபோர்டீன் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி பிப்டி ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஒன் பிப்டி ஃபோர் பார்ட் மைனஸ் எயிட்டி எயிட் ஈக்குவல் டு டூ இன்டூ சிக்ஸ்டி எயிட் டூ இன்டூ சிக்ஸ்டி இஸ் ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஒரு சிக்ஸ்டீன் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ்டீன் இதை இந்த சைடு எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒன் பிப்டி ஃபோர் மைனஸ் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஒன் பிப்டி போர்னா ஒன் ஃபார்ட்டி போர் ஒன் தேர்ட்டி போர் எயிட்டீன் பார்ட் is equal to minus 16 plus 88. So, 88 minus 16 abdinger de vlog 88 minus 10 abdinger de 70. 8 minus 6 abdinger 2. So,

ஆறு ஏஜ் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் செவன்டி டூவா இருக்கும் அடுத்தது ஓட ஏஜ கண்டுபிடிங்க என்ன இருக்கு போர் பை த்ரீ ஆஃப் செவன்டீன் பார்ட் பிளஸ் சிக்ஸ்டீன் இருக்கா இன்டூ ஃபோர் வாட் இஸ் இன்டூர் இட்ஸ் எவ்வளவு

டி வந்து ஃபார்ட்டி ரைட்டா ஸோ ரெண்டு பேருடைய ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து எந்த ஏஜா இருந்தாலும் இட் இல் பி சேம் ரைட் So, இப்பு என்ன கேட்டிருக்காங்க, find the age of the P, when R age is 10. So, R ode age 10 இருக்கும் போது, uh, P ode age வந்து plus 40 இருக்கும். So, plus 40 that is equal to 50 years. அப்படியுங்கரதுதான் இது உடையா answer. So, always their age difference is same, right? So, 50 years is the answer, okay? Fine, guys, so let me move on to the next question. Okay, guys, the next question குல்ல போயிடலாம். Compare quantity 1 and quantity 2 and choose the correct option அப்படியுங்கர்கு. குவான்டி ஒன் வந்து என்ன இருக்கு ஹரி சோல்ட் அன் ஆர்டிகல் அட் அ அைவ் பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அட் செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இஃப் ஈ சோல் த ஆர்டிகல் அட் அ மார்க் பிரைஸ் யூ உட் மேக் அ ப்ராஃபிட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் தென் ஃபைன் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் அப்படின் இருக்கு குவான்டி டூ டேரக்டாவே குடுத்துட்டாங்க ஓகேங்களா

சோ திட் இஸ் ஈஸி கே சோ மார்க்டு பிரைஸ் அப்படிங்கறது நான் இதுல இருந்தே எயிட் தௌசண்ட் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிக்கலாம் மார்க்டு பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் குடுத்து தானே எனக்கு செல்லிங் ப்ரைஸ் வருது சோ மார்க்டு பிரைஸ் வந்து எயிட் தௌசண்ட்னு கண்டுபிடிச்சாச்சு மார்க்டு பிரைஸ்ல இருந்து

இந்த கொஸ்டினை எனக்கு சால்வ் பண்ணி இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க அண்ட் அகெயின் திஸ் இஸ் அகெயின் ஹோம் ஒர்க் அண்ட் திஸ் இஸ் அ செகண்ட் ஹோம் ஒர்க் கேஸ் ஓகேங்களா இந்த ரெண்டு கொஸ்டின்ஸுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க கைஸ் ஓகேங்களா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு எனக்கு ரெண்டு ஆன்சர்ஸையும் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ ஆன்சர்ஸ் ரிவல் பண்றேன் கேஸ் எக்ஸ்பிளேஷனோட ஓகே சோ தட்ஸ் கைஸ் மறக்காமோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபியூச்சர்ல நிறைய ஆஃபர்ஸோட கம் பேக் ஸோ இட் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கெய்ஸ் தேங்க்யூ